ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த சிங்கத்துக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அதனால் வேகமாக ஓடி வேட்டையாடவே முடியலை. வேட்டையாடி உணவு தேட முடியாதனால அது ரொம்ப பசியில் வாடிச்சு. ஒரு நாள் உணவு ஏதும் கிடைக்காதனால உணவு தேடி காட்டு பகுதியில் நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கப்ப அங்கே ஒரு குகையை பார்த்துச்சு. அந்த குகைக்குள்ள ஏதாவது ஒரு மிருகம் வாழ்ந்துட்டு வரும்னு நினச்சிச்சு. இந்த குகைக்குள்ள போனோம்னா உள்ளே இருக்க மிருகத்தால் ஓட முடியாது, நாம் அந்த மிருகத்தை சாப்பிட்றலான்னு யோசிச்சிச்சு. உடனே மெதுவாக அந்த குகைக்குள்ளே போச்சு அந்த சிங்கம். ஆனால் அந்த குகை காலியாக இருந்துச்சு. உள்ள எந்த ஒரு மிருகமும் இல்லை. ஆனால் அந்த குகையோட ஒரு பக்கத்தில் நிறைய பழங்களும் தானியங்களும் இருக்கிறத பார்த்துச்சு சிங்கம். அடடா, இங்கே ஏதோ ஒரு மிருகம் வாழ்ந்துட்டு வருது, ஆனால் அது இப்போ வெளியில் போயிருக்குன்னு நினைக்கிறேன். நாம் இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டோன்னா அந்த மிருகம் வந்ததோ அதை கடித்து நல்லா திருப்தியாக சாப்பிடலான்னு நினச்சிச்சு அந்த சிங்கம். உண்மையிலே அந்த குகை ஒரு குள்ளநரி வாழ்கிற குகை. அந்த குள்ளநரி காலையிலே எந்திரிச்சு உணவு சேகரிக்க போயிடும். அப்புறம் சாயந்தரம்தான் அந்த குகைக்கு திரும்ப வரும். அதே மாதிரி அன்னைக்கும் குகைக்கு திரும்பின குள்ளநரிக்கு திடீர்னு ஒரு சந்தேகம். அடடா, ஏன் இந்த பறவைகள் எல்லாம் ஒரே கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு தனக்குள்ளேயே கேட்டுக்கிச்சு அந்த குள்ளநரி. ஒருவேளை நமக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோன்னு பயந்த அந்த குள்ளநரி குகைக்குள்ளே போகாமல் வெளியவே காத்துக்கிட்டு இருந்துச்சான். அப்போ தான் ஏதோ ஒரு புதிய மிருகத்தோட காலடி அடையாளம் அந்த குகை வாசலில் இருக்கிறத பார்த்துச்சு அந்த குள்ளநரி. அடடா, நம்ம குகைக்குள்ள ஏதோ ஒரு மிருகம் ஒளிஞ்சிட்ருக்கு, ஆனால் அதை எப்படி நம்ம உறுதிப்படுத்துறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு நரி. அப்போ அதுக்கு ஒரு நல்ல யோசனை கிடச்சிச்சு. உடனே அந்த குள்ளநரி குகையே குகையே அப்படின்னு கூப்பிட்டுச்சு. இதை கேட்ட அந்த சிங்கத்துக்கு ஒன்றுமே புரியலை. இந்த குள்ளநரி ஏன் உள்ளே வராமல் வெளியவே நின்று குகைக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சிச்சு. ஆனால் அந்த குள்ளநரி உள்ளே வராமல் வெளியவே நின்று மறுபடியும் குகையே குகையே அப்படின்னு கூப்பிட்டுச்சு. சிங்கத்துக்கு ஒரே குழப்பமாக போச்சு. ஒருவேளை இந்த குகை பேசுமோ, திரும்ப திரும்ப அந்த நரி ஏன் குகையே குகையேன்னு கூப்பிடுது அப்படின்னு யோசிச்சிச்சு. அப்போ தான் அந்த குள்ளநரி, குகையே ஏன் இன்னைக்கு என் மேலே கோவப்படுற, எப்பவுமே நான் திரும்பி வந்ததும் வாருங்கள் நரியாரே அப்படின்னு கூப்பிடுவியே, இன்னைக்கு மட்டும் ஏன் அப்படி கூப்பிடலன்னு கேட்டுச்சு. ஒருவேளை எனக்கு எதுவும் ஆபத்து இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு குள்ளநரி. இதை கேட்ட அந்த சிங்கம், அடடா, இந்த குகை பேசுகிற குகை போல, நாம் இங்கே ஒளிஞ்சிட்ருக்கனால தான் அது பேசாமல் இருக்குது. இப்படியே இருந்தா அந்த குள்ளநரி உள்ள வராதே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிச்சு. உடனே வாருங்கள் நரியாரே அப்படின்னு அந்த குகை கூப்பிடுற மாதிரியே சிங்கம் கூப்பிட்டுச்சு. இதை கேட்ட அந்த குள்ளநரி, அடடா, உண்மையாகவே சிங்கம் உள்ளதா ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு. அட முட்டாள் சிங்கமே, குகை எப்படி பேசும், நீ உள்ளே இருக்கிறத உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் குகைக்கிட்ட பேசுகிற மாதிரி நடித்தேன். இன்னைக்கு நான் உனக்கு இரையாக மாட்டேன், ஓடிப்போ முட்டாள் சிங்கமே அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பான இடத்துக்கு ஓடி போயிடுச்சா அந்த குள்ளநரி. இதை கேட்ட அந்த சிங்கம், அடடா, இந்த நரியோட புத்திசாலித்தனத்தால் நாம் ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பசியோட தன்னோட இருப்பிடத்துக்கு திரும்ப போயிடுச்சான். குழந்தைங்களா, இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும்னா, நாம் எப்பவுமே புத்திசாலித்தனமாக யோசித்து நடந்துக்கிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு ஆபத்தும், ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்துட்டு வந்துச்சு, அந்த சிங்கத்துக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால் வேகமாக ஓடி வேட்டையாடவே முடியலை. வேட்டையாடி உணவு தேட முடியாதனால அது ரொம்ப பசியில் வாடிச்சு. ஒரு நாள்
உணவு ஏதும் கிடைக்காதனால உணவு தேடி காட்டு பகுதியில் நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கப்ப அங்கே ஒரு குகையை பார்த்துச்சு. அந்த குகைக்குள்ள ஏதாவது ஒரு மிருகம் வாழ்ந்துட்டு வரும்னு நினச்சிச்சு. இந்த குகைக்குள்ள போனோம்னா உள்ளே இருக்க மிருகத்தால் ஓட முடியாது, நாம அந்த மிருகத்தை சாப்பிட்றலான்னு யோசிச்சிச்சு. உடனே மெதுவாக அந்த குகைக்குள்ள போச்சு அந்த சிங்கம். ஆனா அந்த குகை காலியா இருந்துச்சு, உள்ள எந்த ஒரு மிருகமும் இல்லை. ஆனா அந்த குகையோட ஒரு பக்கத்துல நிறைய பழங்களும் தானியங்களும் இருக்கிறத பார்த்துச்சு சிங்கம். அடடா, இங்க ஏதோ ஒரு மிருகம் வாழ்ந்துட்டு வருது, ஆனா அது இப்ப வெளியில போயிருக்குன்னு நினைக்கிறேன். நாம இங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டோம்னா அந்த மிருகம் வந்ததோ அதை கடிச்சு நல்லா திருப்தியா சாப்பிடலான்னு நினைச்சிச்சு அந்த சிங்கம். உண்மையிலே அந்த குகை ஒரு குள்ளநரி வாழ்ற குகை. அந்த குள்ளநரி காலையிலே எந்திரிச்சு உணவு சேகரிக்க போயிடும், அப்புறம் சாயந்தரம்தான் அந்த குகைக்கு திரும்ப வரும். அதே மாதிரி அன்னைக்கும் குகைக்கு திரும்பின குள்ளநரிக்கு திடீர்னு ஒரு சந்தேகம். அடடா, ஏன் இந்த பறவைகள் எல்லாம் ஒரே கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு தனக்குள்ளேயே கேட்டுக்கிச்சு அந்த குள்ளநரி. ஒருவேளை நமக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோன்னு பயந்த அந்த குள்ளநரி குகைக்குள்ள போகாம வெளியவே காத்துக்கிட்டு இருந்துச்சான். அப்பத்தான் ஏதோ ஒரு புதிய மிருகத்தோட காலடி அடையாளம் அந்த குகை வாசல்ல இருக்கிறத பார்த்துச்சு அந்த குள்ளநரி. அடடா, நம்ம குகைக்குள்ள ஏதோ ஒரு மிருகம் ஒளிஞ்சிட்டு இருக்கு, ஆனா அதை எப்படி நம்ம உறுதிப்படுத்துறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு நரி. அப்ப அதுக்கு ஒரு நல்ல யோசனை கிடைச்சிச்சு. உடனே அந்த குள்ளநரி குகையே குகையே அப்படின்னு கூப்பிட்டுச்சு. இதை கேட்ட அந்த சிங்கத்துக்கு ஒண்ணுமே புரியல. இந்த குள்ளநரி ஏன் உள்ள வராம வெளியவே நின்று குகைக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சுச்சு. ஆனா அந்த குள்ளநரி உள்ள வராம வெளியவே நின்று மறுபடியும் குகையே குகையே அப்படின்னு கூப்பிட்டுச்சு. சிங்கத்துக்கு ஒரே குழப்பமா போச்சு. ஒருவேளை இந்த குகை பேசுமோ, திரும்ப திரும்ப அந்த நரி ஏன் குகையே குகையேன்னு கூப்பிடுது அப்படின்னு யோசிச்சுச்சு. அப்பதான் அந்த குள்ளநரி, குகையே, ஏன் இன்னைக்கு என் மேல கோவப்படுற? எப்பவுமே நான் திரும்பி வந்ததும் வாருங்கள் நரியாரே அப்படின்னு கூப்பிடுவியே, இன்னைக்கு மட்டும் ஏன் அப்படி கூப்பிடலன்னு கேட்டுச்சு. ஒருவேளை எனக்கு எதுவும் ஆபத்து இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு குள்ளநரி. இதை கேட்ட அந்த சிங்கம், அடடா, இந்த குகை பேசுகிற குகை போல, நாம் இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கனால தான் அது பேசாமல் இருக்கு. இப்படியே இருந்தா அந்த குள்ளநரி உள்ள வராதே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுச்சு. உடனே வாருங்கள் நரியாரே அப்படின்னு அந்த குகை கூப்பிடுற மாதிரியே சிங்கம் கூப்பிட்டுச்சு. இதை கேட்ட அந்த குள்ளநரி, அடடா, உண்மையாவே சிங்கம் உள்ளதா ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு. அட முட்டாள் சிங்கமே, குகை எப்படி பேசும்? நீ உள்ள இருக்கிறத உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் குகைக்கிட்ட பேசுகிற மாதிரி நடிச்சேன். இன்னைக்கு நான் உனக்கு இரையாக மாட்டேன், ஓடிப்போ முட்டாள் சிங்கமே அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பான இடத்துக்கு ஓடி போயிடுச்சா அந்த குள்ளநரி. இதை கேட்ட அந்த சிங்கம், அடடா, இந்த நரியோட புத்திசாலித்தனத்தால் நாம் ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பசியோட தன்னோட இருப்பிடத்துக்கு திரும்ப போயிடுச்சான். குழந்தைங்களா, இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும்னா, நாம் எப்பவுமே புத்திசாலித்தனமாக யோசித்து நடந்துக்கிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது.